வணக்கம். இந்த வீடியோவில் என்ன எக்ஸல் ஃபார்முலா குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா, எப்படி நீங்கள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இப்படி ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டாவை பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எளிமையாக வந்து சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இதற்கு நீங்கள் வேறு சில வழிகளையும் வந்து பயன்படுத்தலாம். பட் நீங்கள் ஃபார்முலா பயன்படுத்துனீங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த வேல்யூஸை போயிட்டு சேஞ்ச் பண்ணிகிட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்படி எப்படி இந்த ஃபார்முலாவை போட்டு இந்த மாதிரி டேட்டாவை செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம விரிவாக வந்து பார்க்கலாம். ஸோ சிம்பிளான ஃபார்முலாஸை நம்ம கம்பைன் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இது ஒவ்வொருத்தவங்களுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஃபார்முலாவாக வந்து இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு நிறைய டேட்டாவை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்புட் டேட்டாவில் இருந்து சில வேல்யூஸை பிரித்து எடுக்க வேண்டிய தேவைகள் வந்து ஏற்படும். உதாரணத்திற்கு இப்போவே நீங்கள் இங்கே பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து கார் பிராண்ட் இருக்குது, இயர் இருக்குது, ஸ்டேட் இருக்குது, ஆட்டோ பார்ட்ஸ் அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைப் ஆஃப் பர்ச்சேஸ் ஐட்டமா இல்லைன்னா சேல்ஸ் ஐட்டமா அப்படிங்கிறதும் வந்து கடைசியில் வந்துருக்கு. ஸோ இதில் இருந்து உங்களுக்கு தேவைப்படுகிற அந்த டேட்டையில் வந்து நீங்கள் கெட் பண்ணணும் அப்படின்னா, இந்த டேட்டாவை ஃபஸ்ட்டு நீங்கள் பிரித்து எடுக்கிறது அவசியம். ஸோ அதற்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு சில பேர் அப்படின்னா இந்த டேட்டாவை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு, சில பேர் செய்யக்கூடிய மெத்தடை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுவாங்க, பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, டேட்டாக்கு கீழே போயிட்டு அதற்கப்புறமா டெக்ஸ்ட் டு காலம்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இதில் போயிட்டு டீலிமிட் பண்ணிவிட்டு இதில் அதர்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு ஹைஃபன் கொடுத்து செப்பரேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஒரு குறைபாடு ஏற்படும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி போட்டு போட்டு அந்த செப்பரேட் பண்ண வேல்யூஸை எடுக்க வேண்டியிருக்கும். பட் அதற்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இதை வந்து ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா போதும், அது நீங்கள் எவ்வளவு காலம் எவ்வளவு ரோஸ் ஆட் பண்ணாலும் சரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து டேட்டாவை செப்பரேட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு டேட்டாவை அப்டேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே கேரளான்னு இருக்குது, இதை நீங்கள் கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா, இப்போ மாற்றுறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதே இது நீங்கள் மேனுவலாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் போயிட்டு ஒரு டைம் அதே மாதிரி டீலிமிட் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதற்கு தான் வந்து நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு மிகப்பெரிய ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கிடையாது. நிறைய பேர் இந்த ஃபார்முலாவோட இந்த இதை பார்க்கும்போது, சின்டெக்ஸை பார்க்கும்போது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், சப்ஸ்டிடியூட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் வந்து மிட் ஃபார்முலா, அப்புறம் லென்த் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபைனலாக ட்ரிம் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நமக்கு தனித்தனியாக தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஸோ இதை நம்ம கம்பைன் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நம்ம இதே மாதிரி பிராண்ட், இயர், சேல்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுட்டோம் ஹெட்டர் எல்லாம். இப்போது ஒரு ஃபார்முலா வந்து போட போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்டிடியூட் வந்து பண்ணணும். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேட்டா எதனால் செப்பரேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஹைஃபன்னால் தான் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு சப்ஸ்டிடியூட் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஈக்குவல் டு போட போகிறோம். சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா வரும். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த இடத்துல இதுக்கு தான் சப்ஸ்டிடியூட் ஃபுல்லாக போட போகிறோம். இதில் ஓல்டு டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃபன், அதற்கு பதிலாக நம்ம புதுசாக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து போட போகிறோம். ஸோ என்ன டெக்ஸ்ட்டு போட போகிறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், அந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஸ்டிடியூட்டுக்கு பதிலாக, அதாவது அந்த ஹைஃபனுக்கு பதிலாக நம்ம இந்த ஸ்பேஸை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம் இப்போது. பட் ஆனால் இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சப்ஸ்டிடியூட்டில் நம்ம ஸ்பேஸ் கொடுத்தோம் இல்லையா, இந்த ஸ்பேஸோட அளவு வந்து பத்தாது. அது எதற்கு அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மெட்ரிக்ஸ் வந்து தேவைப்படும். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்பேஸையே வந்து பார்த்திங்கன்னா, இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லென்த் அளவுக்கு நம்ம வந்து இன்க்ளூட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ரிப்பீட் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, நியூ டெக்ஸ்ட் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஆர்இபிடி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா,
உங்களுக்கு ரிப்பீட் ஃபார்முலா வந்து வரும். ஸோ ரிப்பீட் ஃபார்முலா அப்படின்னா என்னென்னா, நீங்கள் என்ன இன்புட்டாக கொடுக்குறீங்களோ அதை எத்தனை டைம் கொடுக்குறீங்களோ அது அத்தனை டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பி பேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்க மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிப்பீட் போட்டுட்டு, ஸோ அதே ஸ்பேஸை தான் வந்து நம்ம கொடுக்குறோம். கமா கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படிங்கிற இடத்துல, இந்த இடத்துல லென்த் ஆஃப் இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இது ஒரு செல்லுக்குள்ளே தான் இருக்குது, பட் ஆடி அப்படிங்கிறது வந்து தனியாக இவ்வளோ கேப் வந்து ஏற்பட்டிருக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஈஸியாக நமக்கு இந்த மிட் ஃபார்முலா வந்து போட முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிட் ஃபார்முலா போட போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்டில் போயிட்டு மிட் அப்படிங்கிற ஃபார்முலாவை கொண்டு வர போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் டெக்ஸ்ட்டு தான். இப்போது நெக்ஸ்ட்டு கமா போட்டுட்டு ஸ்டார்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல தான் நம்ம ஒரு டாக்டிக்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நல்லா இந்த கீழே இருக்க ஃபார்முலாவை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 3-1, 2-1, 3-1 மாறி இருக்கிறது வந்து நீங்கள் பார்க்கலாம். இது எதற்கு அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டையே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியை எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னா 1-1 அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதற்கடுத்து நீங்கள் 2023 கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் 2-1 அப்படின்னா 1 இந்த லென்த்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியை தாண்டி வந்துடும். ஸோ மிட்னா இதை வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த 3-1, 2-1 அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிட் அப்படிங்கிறத வந்து ஃபார்முலாவை போடுறோம். தென் இதுதான் டெக்ஸ்ட்டு. ஸோ கமா போடுறோம். இப்போ போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1-1 அப்படிங்கிறத போட போகிறோம். இப்போ பாருங்கள், ஏன்னா 1-1 அப்படிங்கிறது வந்து 0 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ 0 அப்படின்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்து தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ 0+1 அப்படிங்கிறத இந்த இடத்துல எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான். ஸோ இப்போ பாருங்கள், 1-1 லென்த் ஆஃப் இந்த ஃபுல் டெக்ஸ்ட்டு, இப்போ பாருங்கள் +1 அப்படிங்கிறது போடுறோம். ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஆனால் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்து வரணும் அப்படின்னா 1-1 அப்படிங்கிறது வந்து 0 அப்படிங்கிறத கொண்டு வந்துடும். ஸோ அதனால தான் +1 அப்படிங்கிறத வந்து போட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கமா போட்டுட்டு லென்த் ஆஃப் எவ்வளவு டெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கும் இதே கொடுக்குறோம். இப்போ கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆடி அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஆடியை நான் இங்கே உங்களுக்கு வேல்யூவாக பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக ட்ரிம் அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ ட்ரிம் ஃபார்முலா எதற்கு பேசிக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்பேஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரிம் ஃபார்முலா அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டுரும். ஸோ அதற்கு தான் இப்போ ட்ரிம்மை வந்து நம்ம கொண்டு வந்துருக்கோம். ஸோ இதில் அந்த ஸ்பேஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போது இதே ஃபார்முலாவை காப்பி பண்ணுறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததுக்கு கீழே போட்டுட்டு ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு 2-1 அப்படிங்கிறத போட்டுட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா போதும், செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது வந்துடும். ஸோ இப்போ நமக்கு தேர்ட் பொசிஷனில் உள்ளது வேணும் அப்படின்னா 3-1 அப்படிங்கிறத போட்டிங்கன்னா போதும், ஜஸ்ட்டு அது அந்த பொசிஷனில் இருக்கிறது வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்தந்த பொசிஷனில் இருக்கிற வேல்யூஸை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். சப்போஸ் இங்கே ஹைஃபனுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் இருக்குது, இல்லைனா அட்டு இருக்குது, இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த ரீப்ளேஸ் பண்ணுற இடத்துல அந்த கேரக்டரை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கு பதிலாக நீங்கள் ஸ்பேஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி குரூப் ஆஃப் டேட்டாவில் இருந்து நீங்கள் ஈஸியாக டேட்டாவை செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ டீலிமிட்டை நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவாய்ட் வந்து பண்ணுறது பெஸ்ட்டாகவும் வந்து